கடந்த இரண்டு நாட்களாக தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட ஏழுமலை நகர், சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தாழ்வான இடங்களில் மழை நீர் தேங்கியது. இதனால் அந்த பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழை நீர் சூழ்ந்ததால் நகராட்சி நிர்வாகம் சார்பில் ராட்சத மோட்டார்களை கொண்டு மழை நீரை வெளியேற்றும் பணி நடந்தது. இந்நிலையில் பால்வளத்துறை அமைச்சர் நாசர் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். மேலும் தேங்கியுள்ள மழை நீரில் இறங்கி சென்று குடியிருப்பு வாசிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது அவர் தேங்கியுள்ள மழை நீரில் இறங்கி சென்று குடியிருப்பு வாசிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார்.